வணக்கம் காய்ஸ், நீங்கள் பார்த்துருக்க ஜிடி சீரிஸ் எக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து கால் ஆஃப் டியூட்டி கேம்லே தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, மேட்ச்சுக்கான வெயிட்டிங் டைமில் இருக்கேன். ஓகே, மேட்ச் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா 10v10, 10-10. நம்ம வந்து லெவல் 27. இது வந்து நான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே திறந்த அக்கௌண்ட்டு, விளையாடாமல் வச்சுருந்தேன். சரி, கால் ஆஃப் டியூட்டி இன்றைக்கி விளையாடலான். ஓகே, நம்ம கண்ணெல்லாம் எடுத்துகிட்டு ரெடி ஆகியாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஓடலாம். எவன் வந்தாலும் தளத்தறிக்கி அடிக்கணும். கண்ணெல்லாம் ஜம்முன்னு ஸ்கின்னெல்லாம் மாற்றி பொழிச்சாச்சு. அட்ரா அட்ரா அட்ரா, ட்ரிப்புள் கில். ஆட, 3 கில் அடித்தோனோ இந்த மாதிரி ஒரு கேவலமான சாவா? சரி, பிரச்சனை இல்லை. ஓகே, இவனையும் போட்டாச்சு. இது வரைக்கும் 4 கில் அடித்தாச்சு. கவுண்டில் வச்சுக்கலாம். ஐயா, மிஸ் ஆகிட்டேன். ஓகே, இப்போ கரெக்டாக குறைய வச்சிடலாம். ஒரு அட்டி, டபுள் கில். நம்மளெல்லாம் எவனுக்கும் போட திறமை கிடையாது. அவ்வளோந்தான் அவ்வளோந்தான். இப்போ ஆயுதத்தை எடுக்கலாம். 3-2-1. வெயிட் கரோ. இவங்க எல்லாம் முடிச்சிடலாம். பக்கத்தில் நிற்கணும் எல்லாம். இப்போ ஆயுதத்தை எடுத்தால் பிரச்சனை ஆயிடும். அதனால் இப்போ எடுக்கலாம். இங்கே ரெண்டு பேருக்கு இப்போ போட்டுருவானுங்களோ. நாங்கள்லாம் பிஸ்டலை வச்சே ஜான்விக் மாதிரி ஃபைட் பண்ணுவோம். டெத் மிஷினே தூக்கியாச்சு. இதுதான் ஆயுதம். ஐயே, டெத்து மிஷின் வேஸ்ட்டாக போச்சே. சரி, இப்போ நம்ம இந்த ஆயுதத்தை எடுப்போம். எவனாவத்தையும் செத்துருக்கோ, எவனுமே கவலையா? ஆயுதம் வேஸ்ட்டாக போச்சு. இந்த ஆயுதத்தையுமே யூஸ் பண்ணலாம். இதுவும் பொழிப்பு. ஓகே, எங்கே நிற்கானுங்கோ? ஆ, நிற்கானா? அது கரெக்டாக போட்டேன், ஆனால் அவன் என் கிட்டே நின்றனால நானும் செத்துட்டேன். சரி, இப்போ யூவி ஆன் பண்ணி விட்டாச்சு. சரி, யூவின்னு சொல்லி தான் பிறகு. அது பேர் என்னத்த? சரி, பேர் ஒழுங்காக தெரில, அது பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்து எங்கே நிற்கான்னு ஒருத்தர் நிற்கான். ரெண்டு பேர். ஓகே, டபுள் கில். இன்னும் ஒருத்தன். கால் ஆஃப் டியூட்டினாலே ஈஸியாக தான் இருக்குது எனக்கு. அது ஏன் தெரில. கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஓப்ஸும் ஜம்முன்னு சுட்டேன், இதுலேயும் ஜம்முன்னு சுடுதேன். அதுலேயும் ஆட்டோ ஏமிங் கிடையாது. அது ஹார்டில் போட்டனால ஆட்டோ ஏமிங் வராது. அதுலேயும் கரெக்டாக சுட்டேன், இதுலேயும் கரெக்டாக சுடுறேன். இப்போ ஆயுதத்தை எடுப்போம். டமால், எவனும் சாவலையா? மேஜர் அசிஸ்டா, போட்டதே நான் நம்மள. சரி சரி, பிரச்சனை இல்லை. டப்புன்னு ஃபோன் கீழே விழுந்துட்டு. என்ன அப்படி ஸ்டாப் பண்ணிக்குது? ஆ, இவனையும் போட்டுடலாம். ஹெட் ஷாட். இப்போ இந்த ஆயுதத்தை எடுப்போம். கரெக்டாக குறி வைக்கணும். சித்திரி சித்திரி சித்திரி. ஆ, 3 கில்லு ஒரே அடியில். ஓகே, இப்போ அடுத்து இந்த ஆயுதத்தை எடுப்போம். எங்களுக்கு காணுங்கோ ஆன் நினைக்க ஒருத்தன். டமால், நம்மளாம் ஜான்விக் ஸ்டைலில் போடலாம். ஆனால் போட்டுட்டானுங்களே, ஜான்விக்குன்னு சொன்னாங்களே போட்டுருந்தான். ஓகே, சித்திரு. ஏ, வேஸ்ட்டாக போச்சு. அவசரப்பட்டுட்டேன். கொஞ்சம் மெதுவாக அமைக்கிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். யூஏவி அசிஸ்டாக போட்டாச்சு. இங்கேருந்தே அவனை போடுதேன். ஃபஸ்ட்டு ரீலோட் பண்ணலாமா? அதுக்குள்ளே அவனை போட்டுட்டேன். யார்? ஆ, அவனுக்கு ஹெட்ஷாட். ஹெட்ஷாட் ஹெட்ஷாட் இல்லையோ? சரி, பிரச்சனை இல்லை. ஏதோ ஒன்று போட்டிருக்கோம்னா. 3 பேரும் ஒரே ஐடியா என்கிட்ட சாவங்கள. இவனையும் போட்டாச்சு. இங்கே ஒருத்த மாட்டேதானே? ஐயா, மேலே ஓடிட்டான். பாம் கடந்து. பாம்லாம் யாருக்கே அவனிப்பா? ஐயே, மிஸ் பண்ணிட்டேன். இப்போ எங்கே நிற்கான்? சாடிட்டானோ? இன்னும் போகிறான். ஏ, இந்த ஒடுக்க இடத்துல என்னால் போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, மிஸ் பண்ணிட்டேன். திரும்ப ஜான்விக் ஸ்டைல்லே போட வேண்டியதான் எல்லாம்.
எங்கே போனா? ஓகே இப்போ போடு 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 போடு. ஏ ஜஸ்ட்டு மிஸ்ல தப்பிச்சிட்டானே. அண்ணா போட்டான். சே இதுக்கு நான் இந்த பிஸ்டல் எடுக்காமலே இருந்துருக்கலாம். ஆ இந்த வாட்டி நீ என்ன செத்தல? போன வாட்டி போட்ட இடத்துக்கு பக்கத்துலேயே நான் முளைச்சி வந்தேன்ல. இன்னும் ஒருத்தன் போகிறான். ஓகே சுட்டுலாம். ஹெட்ஷாட் இல்லை, ஹெட்ஷாட் இல்லை. இப்போ ஆயுதத்தை எடுப்போம். எங்கே நிற்கானுங்களோ அண்ணன் ஒருத்தன் நிற்கான். பறந்து போ. வெடிச்சான். ஓகே இப்போ இவனை போடலாம். அங்கன ஒருத்தன் நின்று போட்டான். ஓகே கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. இன்னும் 6 kill தான் அடிக்க வேண்டியது இருக்குது நம்ம டீமில். ப்ளூ டீம் இன் அ லீட். ஆனால் அது பப்ஜி சைட்லாம் வரும். ஊ இப்படி தான் கூட்டமாக நிற்கணும். எல்லாவனையும் தளத்தறிக்க அடிக்கேன். ஓகே ஒரே 1 kill தான் முடிஞ்சு. சே ஃபைனல் கில் கேம நான் அடிச்சிருக்கலாம். அவனும் அடிச்சிட்டானே யாரும் தெரில. சரி என்ன இருந்தாலும் பரவாயில்ல. இது ஃப்ளூக்குன்னு தான் நான் நினைக்கேன். ஒழுங்காகவே சுடலை, காலில் சுட்டு அடிச்சிருக்கேன். சே என்கிட்ட கொடுத்தா தலை தறிக்க தான் அடிச்சிருப்பேன். ஓகே அடுத்து இன்னொரு மேட்ச் போடலாம். 2 match போட்டால் தான் வேலை முடியும். எம்விபி யார்? ஃபைனல் கில் கேம் அடிக்கிறது பெருசு இல்லை, எம்விபி யாரும் அவங்க தான் கெத்து. ஓகே லெவல் அப், லெவல் 28 வந்தாச்சு. ஏதோ ஒரு ஸ்னைப்பர் மாதிரி ஏதோ கிடச்சிருக்கு. இத்தனை ஸ்கின்னு இத்தனை இது எப்பப்பா பாப்பா. கன்னுக்குள்ள அப்கிரேட் டோக்கன்லாம் கிடச்சிருக்கு, அதை வச்சு அப்கிரேட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே லோட் அவுட் கன் ஸ்மித். சரி சரி இது கேமோட என்னலாம் இருக்குது? ஜங்கிள் வேஸ்ட் வேஸ்ட், இதெல்லாம் வேஸ்ட்டு. நம்ம அந்த அப்கிரேடே போகலாம். 18 ton இருக்குது அப்கிரேட். லெவல் 39 வந்துருச்சு. லெவல் 39 வந்து கன்னு. நான் இல்லை, நான் லெவல் 29 29 28. இப்போ தானே லெவலப் ஆகிருக்கு. பிஸ்டல், இந்த பிஸ்டலையும் கொஞ்சம் இது பண்ணலாம். ஏன்னா சாதாரணமாக அந்த பிஸ்டலை யூஸ் பண்ண நல்லவே இல்லை. பிஸ்டலுக்கு என்னது ஸ்கோப் வைக்கணும் வேண்டாம் தான் நினைக்கேன். சரி இருக்கட்டும். இந்த கன்னுக்கு இதான் நல்லா இருக்கும். அதை வச்சா இது வச்சா ரொம்ப கேவலமாக இருக்கேன். சரி அதானே இருக்கு நம்மகிட்ட. ஆ இப்போந்தான் ஹிட்மேன் கூட சில்வர் பேலர் மாதிரி இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் சைனிங் அடிக்கும். இது அந்த அளவுக்கு இல்லை. ஓகே அவ்வளோந்தான். அடுத்த மேட்ச் போட்டுடலாம். ஓகே இப்போ ஃபைட்டுக்கு போகலாம். பேட்டில் ட்ரையலும் போடலாம், ஆனால் இப்போ வேண்டாம். இப்போ மல்டிப்ளேயர் தான் கொஞ்சம் போர் அடிக்காமல் போகும். இதில் 4x ஸ்கோப்பு போடலாம். டாக்டிக்கல் மோடு. ஏன்னா பேட்டில் ட்ரையல்னால் ஒரு இடத்துல இறங்கி ஃபுல்லாக கன்னெல்லாம் தேடி எடுத்து சண்டை போடுறதுக்கு வர தேடணும். எங்கே நிற்கான் எங்கே இருக்கான்னு தேடி தேடி கடைசி ஒருத்தன் கிடச்சி அவங்ககிட்ட செத்தோன்னா பெரிய கடுப்பாயிடும். அதான் எனக்கு ஒருத்தன் 142 level ஒருத்தன் இருக்கான். 2 பேர். சரி பிரச்சனை இல்லை. ஏ டாக்டிக்கல் மோடு செட் ஆகலை. ஸ்கோப் இன்னும் ஒழுங்காக மாறலை. நான் போன வாட்டி யூஸ் பண்ண அதே ஸ்கோப்பு தான் இருக்குது இப்போவும். ஓகே இப்போ என்ன செய்ய? சரி இதை வச்சே ஃபைட் பண்ணுவோம். ஃபைட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டன் எல்லோரும் தட்டி வச்சு விடுங்க. எவன் வந்தாலும் அடிப்பேன். என்ன வந்துட்டானுவோ சொன்னோடனே வரானுங்களே. மைனர் அசிஸ்டா? கஷ்டப்பட்டு போட்டவே நான் மைனர் அசிஸ்டேனாக்கா? சரி இவனையும் போட்டாச்சு. அங்கே ஒருத்தன் நின்றுருப்பானே. இன்னொருத்தன் வானா? இன்னொருத்தன்
இவனை போட்டாச்சு. ரீலோட் பண்ணணும், ரீலோட் பண்ண மாட்டேங்கண்ணே. சரி ரீலோட் பண்ணு. வேண்டாம் அண்ணா கேடு, இதுக்கு தான் ரீலோட் பண்ணிட்டு ஃபைட்டுக்கு போகணும். சும்மா வர வர போட்டு தள்ளிட்டா இருக்க வேண்டியது இருக்கு. ஓகே இப்போ என்ன கிளிச் ஆகிடுச்சு? கிளிச் ஆனாலும் பரவாயில்ல, உங்களை போடுவோம்ல. ஓகே இப்போ ஆயுதத்தை எடுத்துடலாம். ஓகே இப்போ எடுக்கலாம். எங்கே இருக்கீங்க பாடே? மிஸ் ஆகிடக்கூடாது, மிஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஒருத்தன் ஓடுறான். ஐயோ மிஸ் பண்ணுறேன்னு அவனை வந்துட்டான் நினச்சேன். இவன்ட்டு தப்பிச்சு போடலாம், அங்கே போய் திரும்ப ரிட்டர்ன் அடிச்சு இவனை சொல்லலான்னு நினச்சேன். இருக்கு இப்போ இந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணி இவனையும் ஒருத்தனை போடலாம். பழி வாங்கிட்டு அப்புறம் நம்ம வேற எதாவது செய்யலாம். எங்கே நிற்காம ஒரு நான் போன வழி எடுத்து தப்பிச்சிட்டானோ சாவு. எனக்கும் லைஃப் குறைஞ்சி பரவாயில்ல. இதுலேயும் இந்த சறுக்கு இருக்குது, பின்னாடி இருந்து போட்டான். நான் அவன் என் ஃப்ரெண்டுன்னெலாம் நினச்சேன். சரி பிரச்சனை இல்லை. ஐயோ மிஸ் பண்ணிட்டேன். எப்படி நம்ம ஐடியா? இந்த செவரு வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும், அதனால் இது வழியே சுட்டால் அவனுக்கு அடி போடணும். அந்த இதை வச்சுட்டு தான் இதை சுட்டேன். அதே மாதிரி லைஃப் குறைஞ்சி. நம்ம டீம்மேட் வழியாக சுட்டாலும் அங்கே இருக்கிறவனுக்கு அடிபடுது, அதான் பொழிப்பு. இன்னொரு தனிக்கான் ஏன் மிஸ் பண்ணிட்டேன். நான் சும்மா தான் இந்த மேட்சில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணோடனே பார்த்தா கேப்டன்னு பேர் கூட வந்துட்டு, அப்போ தான் தெரியுது இந்த கேமில் நம்ம பெரிய கேப்டன் ஆகிடுவோம். எல்லோனே போடுவேன் போடுவேன். சரி தப்பிச்சிட்டானே. ஓகே பிரச்சனை இல்லை, என்றைக்கா இருந்தாலும் அந்த பயிலுக்கு அங்கே இழந்தான் சாகும். எங்கே நிற்க? அண்ணா வந்துட்டான். எப்போ சாவுங்களா? நாலு பேரையும் ஒரே அடியில் போட்டோம்ல. மொதல் இதை உடப்போம், கிட்ட வந்தால் அப்புறம் நம்மளை சாவடிச்சிடும். வெடிச்சிருச்சு, இப்போ நம்ம டெத் மிஷினை தூக்கலாம். ஓகே சாவுங்கள. பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டால் சம்மிட்டுருந்துருக்கோம். சொன்னேன்னு அந்த பச்சைக்கு அங்கே எல்லாம் சாவுன்னு. ஓகே இந்த டெத் மிஷினை ஃபுல்லாக யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயுதத்தை யூஸ் பண்ணலாம். இவனுங்களையும் போட்டுடலாம், ரீலோடும் பண்ணிடலாம், இவனையும் போட்டுடலாம். அப்புறம் நம்ம ஆயுதத்தை யூஸ் பண்ணும் போது இடையில வந்து சொதப்பிடக்கூடாதுல. எங்கே நிற்க? மாட்டினா அண்ணா கேட்டு மேலே எங்கே ஓடுதான் போட்டோம்ல. சாவு சாவு. ஆ அப்படி தான் சுருண்டு விழுந்துட்டான். ஓகே இப்போ நான் இது என்ன அப்படி நிற்கிது. ஆ வந்துட்டு. ஓ மூணு கில்லு ஒரே அடியில். அடுத்து ரெண்டு பேருமே நம்ம பக்கம் இல்லையா? அது அந்த ரெண்டு பேரில் யார் நம்ம பக்கம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது ரெண்டு பேருமே நம்ம பக்கம் இல்லைன்னு. ஏன்டா இவ்வளோ லைஃபு குறைஞ்சிருக்கு? ரெண்டாவது ஒருத்தன் அவன் இருந்தோம்னா போடாமல் பார்த்துருந்தீங்க. பாட்டு பயக்க எங்கே நிற்கான்? ஏய் என்ன மிஸ் ஆகுது? ஆ போட்டுட்டான். ஏ ஏதோ மிஸ் ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் நான் அவங்ககிட்ட சாவ மாட்டேன். போட்டோம்ல ஹெட்ஷாட்டு ரிவெஞ்ச் அதெல்லாம் காட்டுது. சரி இவன் ஒருத்தனை போகிறோம், சிவனை ஏன் தான்டா போயிட்டுருந்தேன் அப்படின்னு பார்ப்போம். ஓகே நார்மல் கில் நமக்கு தான். பின்னாடி ஒருத்தன் போனால் அவனுக்கு எவனுக்கே அவன் இவனை போட்டாச்சு. இப்போ அவன் நம்மளை போட்டுருவான். இல்லை போடல டாபுப்பை எண்ணத்தில் பார்த்துருந்த. ஓகே இப்போ வேற இவன் நினைக்கானா அவனுக்கு இந்த மிஷினால் சாவு இருக்கும். இன்னும் வந்துட்டான். என்ன மிஸ்ஸேஜ்? இன்னும் பத்து ஸ்கோரு. ஆ ரெட் டீமு 94 அடிச்சிட்டானுங்களா? 83 தான் நம்ம அடிச்சிருக்கோம். இது என்னையா குழப்பம்? ஐயே ரெட் பிளேடு வந்துட்டு என்ன கேட்டுச்சிருக்கோம். ப்ரிடேட்டர் மிஸ்ஸேஜ் ரெண்டு மேட்ச். இதுதான் நான் மொதல் தடவை இதுலேருந்து அடி வாங்குவேன். அவனும் 100 அடிச்சிட்டான் வச்சே.
டிஃபீட்னு ஒரு வார்த்தையே பார்க்காம இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருந்தேன். மொதல் தடவை பார்க்க வச்சிட்டாங்க. சிஎஸ்கோவில் கூட நிறைய வாட்டி தோற்றுருக்கேன், ஆனால் இதில் டிஃபீட்னு ஒரு வார்த்தையெலாம் காட்டாது. ஃபைனல் கில் கேம் அவனோ டீம்லேருந்து வந்துருக்கு. சார் அவமானம். என்ன இருந்தாலும் எம்விபி யாருன்னு பார்ப்போம். எம்விபினா எல்லா டீம்லோட எம்விபியும் சேர்த்தான். இது அவனுங்க டீம்லோட எம்விபி. நான் நல்லா பண்ணலையா இல்லாட்டி என் டீமில் உள்ளவனும் நல்லா பண்ணலையா? என் டீமில் எவனுமே சரி கிடையாது, எல்லாமே சப்ளி பேக. எல்லோனும் என்ன அடிச்சிருக்கானு பார்ப்போம். நான் சும்மா ஒரு 33 கரெக்டாக 33 கில் அடிச்சிருக்கேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த டீமில் உள்ள எம்விபியே 26 கில் தான். நான் 33 எம்விபி என் டீம்லேருந்து. மற்ற எல்லாம் கில்ல வருங்க. நான் 33, ரெண்டாவது உள்ளவன் 7, 6, 3, 3. இங்கே வந்து ரெண்டு பேர் 32, 26 அடிச்சிருக்கணும், அதனால் அவனை வின் பண்ணிட்டானோ. என் டீமில் எல்லாமே 10 மேலே அடிக்கலையே. இப்படி இருந்தால் எங்கே விளங்கும்? மொத்தமே 5 பேர் தான் இருக்காளா என்ன? 10 பேர் உண்டா? இதை தள்ளி பார்க்க முடியாதா? தள்ளி பார்க்கலாம். இவனுக்கு தள்ள முடியுது, அப்போ நமக்கும் முடியும்னா. எப்போ 2, 1 kill, 1 kill, 0 kill. அப்போ இவன் என்னத்துக்கு விளையாட வந்தான்? அது இல்லாமல் ஒருத்தங்க கேம் அவுட்டே லெஃப்ட் ஆகியிருக்கான். இங்கே கடைசி உள்ளவன் கூட 3 kill அடிச்சிருக்கான். டீம் சரியில்லைப்பா, பிரச்சனை இல்லை. ஏ வணக்கம், அந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. கீழே லைக் பண்ண தடி, ஷேர் பண்ண தடி, சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்ருங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க. இனிமேல் கொஞ்சம் நாளில் சிஎஸ்கோ கேம்லேயும் எப்படியா போட ட்ரை பண்ணுவேன். அது வந்து ட்ரஸ்டட் மோட்னு ஒரு மோடு இருக்குது, அது இருக்கிறதுனால அந்த கேமை ரெக்கார்ட் பண்ண முடியாது இதுலேயும். அதை எப்படியாவது டிசேபிள் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உடனே போட்டுறது. அதை தவிர்த்து இன்னும் ஒரு 2 முடிஞ்ச அளவுக்கு ரெட்டட் ரிடம்ஷன் 2 ஸ்டோரி போடலான்னு இருக்கேன். அந்த சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வர எல்லா வீடியோவும் போட்டுடலாம். சப்போர்ட்டு முக்கியம்.